நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியே 6 மாதங்களுக்கும் மேலாக தங்கியிருப்பவர்களுக்கு ஃபிளை துபாய் விமான நிறுவனம் அறிவித்துள்ள அறிவிப்புகள் குறித்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிற செய்திகள் குறித்தும் காணலாம். செய்திகளை முழுமையாக காணுங்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்று நோயால் புதிதாக 1967 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 216699 உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக 1866 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 193321 உள்ளது என அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியே 6 மாதங்களுக்கும் மேலாக தங்கியிருப்பவர்கள் தற்போது 2021 மார்ச் 31 வரை நாட்டிற்குள் திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமீரகத்தின் செல்லுபடியாகும் குடியிருப்பு விசாவை வைத்திருந்து 180 நாட்களுக்கும் மேலாக நாட்டிற்கு வெளியே தங்கியிருந்தால் அவர்கள் மார்ச் 31 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என ஃபிளை துபாய் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் கூறுகையில், நீங்கள் செல்லுபடியாகும் துபாய் குடியிருப்பு விசாவை வைத்திருந்தால் நீங்கள் விமானத்தை முன்பதிவு செய்வதற்கு முன்பு துபாய்க்கு வருவதற்கான GDRFக்கான ஒப்புதலை பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் நீங்கள் பயணத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அல்லது வேறு எமிரேட்டுகளால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் குடியிருப்பு விசாவை வைத்திருந்தால் நீங்கள் ICUக்கான ஒப்புதலை பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் பயணத்திற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. செல்லுபடியாகும் ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பு விசாவை வைத்திருந்து 180 நாட்களுக்கும் மேலாக அமீரகத்தை விட்டு வெளியே தங்கியிருப்பவர்கள் தற்போது மார்ச் 31 வரை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்தியாவின் பட்ஜெட் கேரியர் விமான நிறுவனமான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமும் தனது வலைதளத்தில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. துபாய் சுகாதார ஆணையம் தற்போது ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் யாராக இருப்பினும் கட்டாயம் 10 நாட்கள் தங்களை வீட்டு தனிமைப்படுத்தலில் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ளது. அதன்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபருடன் 15 நிமிடங்களுக்கு மேல் இருந்தவர்கள், அவர்களுடன் தொடுதல் பேசுதல் போன்ற நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தாமல் நேரடி பராமரிப்பு வழங்கியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் ஒரே வீட்டில் வசித்தவர்கள் போன்ற காரணங்களுக்காக நோயாளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தங்களை 10 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்தலில் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூறுகையில், நோயாளியுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் 10 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்கும்போது ஏதேனும் அறிகுறிகள் அவர்களிடம் தென்பட்டால் அவர்கள் கட்டாயமாக PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஜனவரி 17 முதல் ஒவ்வொரு 14 நாட்களுக்கும் ஒருமுறை PCR பரிசோதனையை தங்களது சொந்த செலவில் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசாங்க மனித வளங்களுக்கான பெடரல் ஆணையம் இதுகுறித்து ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அனைத்து அரசு ஊழியர்களும் 14 நாட்களுக்கு ஒருமுறை PCR பரிசோதனையை தங்களது சொந்த செலவில் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இருப்பினும் இந்த புதிய விதிமுறைகளில் இருந்து தடுப்பூசி பெற்ற ஊழியர்களுக்கு விலக்களிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உடல்நலம் அல்லது நோய் நிலை காரணமாக தடுப்பூசி பெற முடியாது என்பதை காண்பிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கை அல்லது மருத்துவ சான்றிதழை பெற்ற ஊழியர்களுக்கு 14 நாட்களுக்கு ஒருமுறை எடுக்கப்படும் PCR பரிசோதனையானது மத்திய அரசு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.